வருத்தம் சூப்பர் சூப்பர் ரெண்டு வேல கோட்டு பக்கா சூப்பர் தெலுங்கு சினிமா லஞ்சா கொடக்கலா புற பாடு போயா புற பாடு போயா போயா கொண்ட மன சாட்டிங் சார் அமிதாப் பச்சன் சார் ஃபேனாவே மாறிட்டேன்னு சொல்லலாம். படம் சூப்பரா இருக்குண்ணா, ஃபுல் கூஸ் பம்ஸ், வேற லெவல், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, ரொம்ப ஹை எனர்ஜெட்டிக் மூவி, திருப்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு தோன்ற ஒரு மூவி தான். அந்த அளவுக்குனே சொல்ல மாட்டேன், பட் இது வந்து யூனிக்கா இருக்கு. இதுல ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னாக்கி எப்படி சொல்றது, பேஸ்ட் ஆன் ஹிஸ்டரி எடுத்திருக்காங்க. ஸோ வந்து திருப்பி போய் பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு ரோலுமே யூனிக்கா அவங்க போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. பிரபாஸ் மாட்டோம். அண்ட் இதுல வந்து ரொம்ப யூனிக் ரோல் அவருக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்பெக்டிங் ஃபார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கறதுனால அது கண்டிப்பா வர மாட்டார். இன் பிட்வீன் போட்டே ஆகுற மாதிரி அவரு. படம் சூப்பரா இருக்கு, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் மாசா இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவல்ல இருக்கும், நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. ஐ அம் நாட் எ மூவி பர்சன் பட் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, சோ தியேட்டர்ல வந்து பாருங்க. நான் இந்த படம் ஆக்சுவலி ட்ரைலர் பார்க்கவே இல்லைண்ணா. கமலஹாசன் வந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. அண்ட் தென் அவர் கேரக்டர் டோட்டலா வேற மாதிரி காமிச்சிருக்காங்க, நீங்க வந்து பாக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து எனக்கு தெரியல இதுல நடிக்கிறாங்க, பட் நல்லா இருந்தது, எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அவரெல்லாம் மாசன்னா எனக்கு அமிதாப் பச்சன் நார்மலாவே பிடிக்கும், இத ரொம்ப மாசா பண்ணிருக்காங்க. அவங்க அமிதாப் பச்சனுக்கு ஒரு நல்ல பவர் கொடுத்திருக்காங்க இந்த மூவில. நடக்கூடிய மகாபாரதம் ஸ்டார்ட் அப், ஆமா நிறைய சாமி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இதுலயும் அந்த மாதிரி ஏதாவது முக்கியம் கொண்டு வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லை, நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி பாக்குற அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே அந்த காமெடியா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்த மாதிரி. கமலஹாசன் சார் கண்டிதான் உண்மையை சொல்லணும் அந்த படம் பார்க்க வந்தேன். ஆனா இப்ப நான் அமிதாப் பச்சன் சார் ஃபேனாவே மாறிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் அந்த ஒரு ஒரு அப்படியே கொண்டுட்டு வந்திருந்தாரு, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது அப்படியே மாடுலேஷன் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல கமலஹாசனை காட்டின விதமா இருக்கட்டும், கமலஹாசன் ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் அவ்வளவு பிடிக்கும் அந்த கிளைமேக்ஸ். அவங்களோட கேரக்டர் ரொம்ப யதார்த்தமான கேரக்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்கொயர் கேம்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்திருப்போம், அதுல நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் மாதிரியே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்ல வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நிறைய ஹாலிவுட் மார்வல்ஸ் அந்த மூவியோட செட்டப்லாம் இருந்த மாதிரி இருந்தது. ஆனா வந்துட்டு அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள நார்மலாவே காமிச்சிருப்பாங்க. பார்ட் டூ சப்போஸ் அவங்கள டிஃப்ரெண்டா காட்டலாம்னு நினைக்கிறேன். அவர் ஆரம்பத்துல தாங்க இருக்கிறாரு, ஆனா அவருக்கு அவரை ஃபேஸ் பார்க்கவே முடியாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த ஒரு சீன்ல எல்லாம் வந்துட்டு ஒரு அவர் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ரோபோ மாதிரி இருக்கும், அப்படி தூக்குவாரு, அந்த ஒரு சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ்ல கடைசியா உலகநாயகனோட ஹைப் கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அது மகாபாரதத்தோட ஒரு சில விஷயங்கள், அந்த ஃபைட்லேயே மகாபாரதத்தை கொண்டுட்டு வந்த விதம்
அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா கர்ணன் அப்படிங்கிறத நம்ம ஒரு இமேஜினேஷனில் எப்போவுமே வச்சுருப்போம். அவரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் காமிச்ச விதம் ரொம்ப எனக்கு. கமலஹாசனுக்கு லாஸ்ட்டாக கிளைமேக்ஸுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாரு. அவர் அப்படியே டேன் பண்ணும்போது அப்படி உடம்புலேருந்து மாறும்போது ஒரு இது கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு பிஜிஎம் செம்ம ஹைப்பாக இருந்தது. கடைசி ஃபைனலாக நான் எனக்கு ஆளாக வந்தான் கமலஹாசனை பார்க்குற ஒரு ஃபீல் கிடைச்சது. என்னென்னா நம்ம பார்ட் டூ சீக்கிரம் கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமலஹாசன் ரோல் பயங்கரமாக இருக்கும்னு நம்புகிறேன். கமலஹாசன் சார் நம்ம அமிதாப் பச்சன் சார் ரெண்டு பேரோட ஃபைட் சீன் பார்க்கணுன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இது கல்கி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லா மதத்துலையுமே ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மகாபாரதத்தின் ஃபியூச்சரில் நடந்தால், சப்போஸ் கல்கிங்கிற ஒரு உலகம் உருவாகிற டைமில் நம்மளை காப்பாற்றுறதுக்காண்டி மகாபாரதம் திருப்பி நடக்கும், அப்படி நடந்தால் எப்படிலாம் இருக்கும். ஏன்னா இப்போ முன்னாடி கால மாதிரி கிடையாதுல்ல, இப்போ நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எல்லா விதத்துலேயும். ஸோ சண்டை எப்படி வரும்னா, ஒரு கர்ணரும் அவங்களுக்கும் ஒரு ரோபோக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயங்களாக கொண்டுட்டு வராங்க. அது செமையா இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. என்னன்னா அங்கங்க காமெடி பண்றதா இருக்கட்டும், அந்த கார் தானா ஓட்டிட்டு வரும்போது அந்த இது பண்ணது. ஏன்னா பிரபாஸ் வந்து செல்ஃபி ஸ்டாவே காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த காருக்கு அடிபடும் போது அவர் சின்ன ஒரு சின்ன ஃப்ரேம் தான், அவர் அழகா சோகமா காட்டுவாங்க. அந்த ஒரு ஃப்ரேம் நல்லா இருந்தது. அமிதாப் பச்சன் சாரோட சண்டை நல்லா இருந்தது. புஜ்ஜியோட வாய்ஸ் செம சூப்பர் உண்மையிலே. ஆமா, குழந்தை அந்த வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா காமெடியா கொண்டுட்டு போறதா இருக்கட்டும், கொஞ்சம் சீரியஸ்னஸா வரதா இருக்கட்டும், ஏரோப்ளைன் மோடு போடு, சாரி பாஸ் சார்ஜ் இல்ல போட மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கேமியோ ரோல் மாதிரி வருவாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதான் சூப்பராக இருந்தது. அந்த ஒரு ஒரு போர் வீரருக்கான ஒரு விஷயத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி ஒரு ஃபைட் நடக்கும், ஒரு ரோபோக்கும் ஒரு மனுஷங்களுக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்டு, நிறையா அந்த மகாபாரதத்தில் நடக்கக்கூடிய அந்த இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு அனிமேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தெரியும் இல்ல லைட்டா, நம்ம ஆல்ரெடி தசாவதார பயணமா பண்ணிருப்பாரு, அதுல இருந்து ஒரு இது வந்த மாதிரி இருந்தது. எனக்கு அந்த ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், ஆனா கடைசி கிளைமேக்ஸ்ல இதுதான் கமல் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அமிதாப் பச்சன் அவர் வந்து மகாபாரதத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஏஜ் கம்மியா காமிக்கிற அந்த ஒரு அனிமேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குதிரையோட அனிமேஷன்ஸ், அதே நேரத்துல துப்பாக்கி முதற்கொண்டுமே பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் துப்பாக்கி எல்லாம் எப்படி இருக்குங்கிறது மாதிரி காமிச்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் இன்னும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கொஞ்சம் இன்னும் அதிகமா காமிச்சிருக்கலாமான்னு தோணுச்சு, கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருந்தது.